Hi friends, I am your Karthik here. நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் எடுக்கிற யூடியூப் சேனலில் டிம்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியங்கள் பகுதி 2. நேற்று நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் பகுதி 1 பார்த்தோம், அதை பற்றி ஃபுல் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி பகுதி 2 என்ன பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டில் பாருங்கள். அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல் மேக்ஸ் கார்த்திக் டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் இணைந்துருங்க. எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இந்த இதிலே நம்பர் கொடுத்துருப்பேன், இந்த கீழே அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீ வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் கால் மூலமாக நீங்கள் என்ன தொடர்பு கொண்டுருக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியங்க. இந்த தொல்காப்பியத்தை பற்றி நம்ம எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை நம்ம தொல்காப்பியத்தை என்னென்ன தகவல்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியர். இவருடைய காலம் கிமு 5 நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உறுதியாக நமக்கு அந்த தகவல் வந்து கிடைக்கல. முதல்ல கிடச்ச இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம். ஆனால் முழுமையான கிடச்ச இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். ஏன், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அகத்தியம் வந்து நமக்கு முதல் கிடச்சிருக்கு, ஆனால் அது வந்து ஒரு முழுமை பெறவில்லை. ஆனால் முழுமை பெற்ற ஒரு இலக்கண நூலாக நமக்கு கிடச்சது வந்து தொல்காப்பிய தான். இந்த தொல்காப்பியத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இலக்கிய வடிவில் இருக்கக்கூடிய முதல் இலக்கண நூல். இது ரொம்ப முக்கியம். இலக்கிய வடிவில் இருக்கக்கூடிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அகத்தியம். அந்த அகத்தியத்தோட ஆசிரியர் வந்து அகத்தியர். இந்த அகத்தியர் தான் தொல்காப்பியரோட ஆசிரியர். அகத்தியர் தான் தொல்காப்பியருக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம், கிடைக்கப்பெற்ற முதல் முழுமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுருக்கணும். இந்த தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடியவர் பனம்பாரனார். மொத்தம் இதில் 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. அதாவது எழுத்து, சொல், அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 3 வகையான அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல் சொல்லி மொத்தம் 27 இயல்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை இயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 இயல்கள். எழுத்ததிகாரத்துக்கு 9 இயல், சொல்லதிகாரத்துக்கு 9 இயல், பொருள் அதிகாரத்துக்கு 9 இயல், மொத்தம் 27 இயல்கள் இருக்குது. தொல்காப்பியத்தோட காலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தெரிய வேண்டிய தகவல். அதாவது மொத்தம் 3 அதிகாரம், 27 இயல். இது வந்து நமக்கு தெரிய வேண்டிய தகவல். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து அதிகாரத்தில் என்ன சொல்கிறோம், நம்ம 9 இயல் இருக்குன்னு சொல்லிட்டோம். 481 நூல்கள் இருக்குது. 483 நூல்கள் அதில் இருக்குது. இந்த எழுத்து அதிகாரத்தில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, எழுத்தோட பிறப்பு, மொழியோட வகைகள், சொற்களின் புணர்ச்சி எப்படிலாம் இதுவாகுது, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் எழுத்து அதிகாரம் இருக்குது. அடுத்து சொல் அதிகாரம் அதே போல் 9 இயல் இருக்குது. 463 நூல் இருக்குது. 483 நூல் வந்து எழுத்து அதிகாரம், 463 இது வந்து சொல்லதிகாரத்தில் இருக்குது. இந்த சொல்லதிகாரத்தில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, தமிழ் சொற்றொடர்களுடைய ஆக்கம், எப்படியெல்லாம் சொற்றொடர்களை நம்ம எழுதணும், வேற்றுமைகள், வினைச்சொல், பெயர் சொல், இது போல் இந்த சொல் வகைகள், இது எல்லாமே வந்து எதில் சொல்கிறாங்கன்னா சொல்லதிகாரத்தில் சொல்கிறாங்க. அடுத்து பொருள் அதிகாரம். பொருள் அதிகாரம் பார்த்திங்கன்னா அதே போல் 9 இயல் தான். எத்தனை நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 665 நூல்கள். இப்போ பாருங்கள், எல்லா இலக்கண நூல்களும் எழுத்துக்கு மற்றும் சொல்லுக்கு மட்டும்தான் பொருள் கூறும். ஆனால் நம்மளுடைய தொல்காப்பியத்தில் மட்டும்தான் பொருளுக்குன்னு சொல்லி இலக்கணம் கூறக்கூடிய நூல். உலகத்தில் இது போல் வேறு எந்த மொழியிலுமே இது போல் கிடையாது. ஏன்னா எல்லாமே எழுத்து மற்றும் சொல்லுக்கு மட்டும்தான் இலக்கணத்தை கூறும். பொருளுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் எந்த நூலுமே இல்லை. அப்போ பொருளுக்கு என்று இலக்கணம் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம கண்ணமொழின்னு சொல்லலாம், தொல்காப்பியம் தான். இதில் மொத்தம் 665 நூல்கள் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 483, 463, 665 நூல்கள். இந்த வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்கும் இலக்கணம் கூறக்கூடிய நூல் பொருள் அதிகாரம். இதை வந்து இந்த தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் இரு திணைகளாக பிரிக்கிறார். ஒன்று அகத்திணைகள், இன்னொன்று புறத்திணைகள். அகத்திணையில் மொத்தம் 7 திணையும், புறத்திணையில் 7 திணையும் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இங்கே வெற்றி, வஞ்சி, உளிணை, தும்பை, வாகை, பாடான், காஞ்சி. இதை நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் தெரிஞ்சால் போடும், எண்ணிக்கை தெரிஞ்சால் போகணும். தொல்காப்பியர் அகத்திணையில் எத்தனை திணைகளை கூறுகிறார், 7. புறத்திணைகள் எத்தனை திணை கூறுகிறார், 7. இதை மட்டும் இந்த கவுண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர், அதாவது இந்த இளம்பூரணர் தான் முதல்ல தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கார். இளம்பூரணர் தான் தொல்காப்பியத்திற்கு முதல் உரை எழுதியுள்ளார். என்னென்னதுக்கு, எழுத்து, சொல், அதிகாரம், சாரி, எழுத்து, சொல், இந்த ரெண்டு அதிகாரத்துக்கு மட்டும்தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு, உரை எழுதியுள்ளார். எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரத்துக்குமே, அதாவது இங்கே பொருள்னு வரும், எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரத்துக்குமே உரை எழுதியவர் இளம்பூரணர்.
அடுத்து சொல்லதிகாரத்துக்கு மட்டும் உரை எழுதியவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேனாவரையர். சொல்லதிகாரத்துக்கு மட்டும் உரை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேனாவரையர். நச்சினார்க்கு நேரம் வந்து என்ன செஞ்சிருக்காரு, உரை எழுதியிருக்காரு. நச்சினார்க்கு நேரம் உரை எழுதியிருக்காரு. தெய்வ சிலையர், கல்லாடனார் இவங்க எல்லாருமே வந்து உரை எழுதியிருக்காங்க. இதில் சேனாவரையர் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா படைத்தலைவர் அப்படின்னு அர்த்தம். தொல்காப்பியத்திற்கு முதன் முதலில் உரை எழுதியவர் இளம்பூரணர். சேனாவரையர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா படைத்தலைவர். இந்த சேனாவரையர் வந்து எதுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லதிகாரத்துக்கு மட்டும்தான் எழுதியிருக்காரு. தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்துட்டாங்க. இதிலிருந்து டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்னால் எழுக்க முடியாது, ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கோத்ரூ படிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சங்க இலக்கியங்களில் பகுதி 2, நம்ம பகுதி 3, 8 தொகையை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.